கோயம்புத்தூர் விழாவின் 17வது பதிப்பை முன்னிட்டு ரிதம் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற பாடலின் வெளியீட்டு விழா கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடிகர் சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கோயம்புத்தூர் விழா அணியினருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். கோயம்புத்தூர் விழா அணி தலைவர் அருண் செந்தில்நாதன் விருந்தினர்களை வரவேற்றார். விழாவின் சிறப்பம்சமாக கோயம்புத்தூரின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுதிய கவிதையை 9 வயது சிறுமி மேடையில் உணர்ச்சி பொங்க பாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை மாநகர காவல் ஆணையர் தனது சிறப்புரையில் தனது கவிதையை சிறுமி பாடியது ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்ததாக குறிப்பிட்டவர் அதற்காக கோயம்புத்தூர் விழா அணிக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் இசையுடன் ஒரு செய்தியை கூறும்போது அது பெரும்பாலான மக்களை சென்றடையும் என்றும், இந்த பாடல் கோயம்புத்தூரின் சிறப்பை அனைவர் இடத்திலும் கொண்டு சேர்க்கும் என்றும் கூறினார். இந்த பாடல் வெளியீட்டு விழாவிற்கு கொங்கு மண்ணின் மைந்தரான நடிகர் சத்யராஜை அழைத்திருப்பது மிகவும் பொருத்தமானது என்றும் கூறி கோயம்புத்தூர் விழா அணிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோருடன் இணைந்து நடிகர் சத்யராஜ் கோவையின் பெருமைகளை விளக்கும் ரிதம் ஆஃப் கோயம்புத்தூர் பாடலை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ரிதம் ஆஃப் கோயம்புத்தூர் பாடலுக்கு பரதநாட்டிய குழுவினரது நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நடிகர் சத்யராஜ் தனது சிறப்புரையில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் கமிஷனர் அவர்கள், ராஜ்குமார் கலெக்டர் அவர்கள், கமிஷனர் சிவகுரு அவர்கள், உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த பாடல் அந்த சின்ன குழந்தை ஒன்று பாடிச்சு இல்லையா, அதை வந்து சார் தான் எழுதினார்னு எனக்கு தெரியல. நம்ம கமிஷனர் தான் எழுதியிருக்காரு, அவரே மறந்துட்டார் அம்மா அந்த கதைகளை. அவங்க பாடும்போது அவருக்கு ஞாபகம் வந்துன்னு சொல்லுவார். எனக்கு அதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நாங்கள்லாம் நடிகர்கள் சிவாஜி சாரோட நடிகையில் அவர்கிட்ட போய் பராசக்தி வசனங்கள்லாம் பேசி காட்டுவோம். அவர் இதெல்லாம் நானாக பேசினேன், அவருக்கு அது மறந்து போயிருக்கும். பராசக்தி வசனத்தை கோர்ட்டு சீனு நான் கடகடன்னு பேசுவேன், எங்கெங்கே மறுபடியும் சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மறந்து போச்சுருக்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஆகி மறந்து போச்சு, உங்களுக்கு உடனே மறந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த கவிதைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சிவகுரு அவர்களை பார்த்தப்ப நான் ஒரு விஷயம் சொல்லான்றது, அதுபோல் நாங்கள் மேடைக்கு கவிதையினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனப்போ அவர் சொன்ன வார்த்தை, இந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கும் 4 கால்களுக்கு ஒரு காலுக்கு யார் என்று சொந்தக்காரர் என்றால் என்னுடைய அன்பு தம்பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொன்னார். அவர் ஒரு பெரிய கவிஞர். இங்கே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, நாரோடி கண்ணன் படத்தில் வர தூங்காதே தம்பி தூங்காதே, அரசலந்த முறையில் வர சின்ன பையிலே சேதிகளோட உடல் கொண்டு எக்கச்சக்கமான பாட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய மொழியை மேலே கொண்டு வரதுக்கு பட்டுக்கோட்டையருடைய பாடல் பிரிகள் தான் அவ்வளவு பயன்பட்டுச்சு. அது மாதிரி இன்னைக்கு இந்த அந்த குழந்தை பாடின பாட்டு இன்னைக்கு போய் ரீச் ஆகிறது காரணம் வந்து உங்களுடைய பாடல் வரிகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான அபிப்பிராயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம எங்கே போனாலும் அந்த சொந்து ஊருக்கு வரையில் வந்து ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அது அநேகமாக நம்ம கலெக்டரும் ஃபீல் பண்ணியிருப்பார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அங்கே தெலுங்கானா போகும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு அவரை பார்த்து என்ன அதிசயம் பார்த்தீங்கன்னா, அழகாக தமிழ் பேசுவார். நான் பாருங்கள், இதான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாத ஆளுங்கிறது அதில் தான் தெரியும். 15 வருஷமாக தெலுங்கு படம் நடிச்சிருக்கிறேன், சரியாக தெலுங்கு பேசுகிறேன். இவ்வளவு டப்பிங் நான் தான் பேசுகிறேன். நடிக்கும்போது சைடில் இருந்து ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவார், அதை கேட்டு கேட்டு பேசிடுவேன். அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து அதை அப்படியே தமிழில் எழுதி வச்சு பேசிடுவேன். இருந்தாலும் சொந்தமாக இப்போ ஸ்டேஜில் இப்படி இவ்வளோ சரளமாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் தெலுங்கு பேச முடியாது. ஒவ்வொரு தடவையும் தெலுங்கு ஆடியோ லான்ச்சு போனால் அந்தரிக்கு நமஸ்காரம், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனிலோ நான் கண்டிப்பாக தெலுங்குல மாற்றலாம் சொல்லிட்டு இப்படியே 15 வருஷமாக சொல்லிட்டுருக்குறேன். அடுத்த ஃபங்க்ஷனில் தெலுங்கில் பேசுகிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு இந்த ப்ராம்ப்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராம்ப்டிங் கஷ்டமாக இருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. எனக்கு என்னென்னா அது ரொம்ப ஈஸி. என்ன கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணால் நான் ரஷ்யன் லாங்குவேஜ், செக்கோஸ்லாக்கிய லாங்குவேஜ், உக்ரைன் எந்த லாங்குவேஜ் வேணாலும், நீங்கள் காரக்கையர் லாங்குவேஜ் கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் பண்ணுவீங்க. எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமான
வச்சு நீங்களும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறதா இல்லாட்டி என்ன நினைப்பாங்கல்ல இவன்டா நைட்ல கண்ணாடி போட்டு வந்துக்கிறான்னு பவர் கிளாஸ் கண்டுபிடிக்காது சார் நானும் பவர் கிளாஸ் தான் பார்க்கவும் முடியும் படிக்கவும் அப்போ எப்படி அவனால வந்து அது ஒன்றும் இல்லை ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கு ஸ்டைலாக இருக்கு இப்போல்லாம் எனக்கு எந்த எது ஸ்டைலு எது ஃபேஷன் ஒன்றும் தெரியாது நம்ம சினிமாவில் போனால் எந்த ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் மற்றபடி எனக்கு ஒரு ட்ரெஸ் சென்ஸாக கிடையாது ஆனால் நீங்கள் ரொம்ப செம்மையாக ட்ரெஸ் பண்ணிடுவீங்க தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோவை விழான்னு வரல அது எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து ரேஸ் கோர்ஸ் வழியாக ஆர்எஸ்புரம் வழியாக காந்திபுரம் வழியாக உப்பனக்கார ஸ்ட்ரீட் வழியாக போகையில் வந்து அது ஒரு தனி குதூகுலம் பல ஃப்ளாஷ்பேக்கு அந்த பல ஃப்ளாஷ்பேக்கில் டீசெண்டான ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் தான் இருக்கும் இன்டீசெண்டான ஃப்ளாஷ்பேக் தான் நிறையா இருக்குது அதனால் அதை சொல்ல முடியாது சாரி மற்றபடி இங்கே வர்றதுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது ஒரு சொந்த விழா இந்த விழாவில் நானே பங்கெடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சொந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் சார் வந்தே மாதிரி தான் ஆமாம் கோயம்புத்தூர்ல நீங்க வந்தா கண்டிப்பா இந்த சாப்பாடு பிடிக்கும்பா எனக்கு சொல்லி கண்டிப்பா கோயம்புத்தூர்ல நீங்க சாப்பிட்டு போற ஒரு டிஷ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார் அவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர்னால் பருவம் வந்து அரிசி பருப்பு சாதம் தான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி கோயம்புத்தூர் சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம் பாருங்க இன்னைக்கு இங்கே வந்து ரெண்டு காஃபி சாப்பிட்டேன் ஒரு காஃபி சாப்பிட்டா மறுபடியும் இங்கே வந்தால் கான்சூர் இருக்காரு அதனால அதனால வந்து கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது இங்கே தான் ஏனுங்க எனக்கு எப்படி இருக்கு ஏனுங்க நாங்கள் போய் சென்னையில் நடிக்க போன காலத்தில் வாயை திறந்தோடனே தெரிஞ்சு தம்பி கோயம்புத்தூர் அப்படின்னு கேட்டுக்கலாங்க எனக்கு சாப்பிட்டு போட்டு போகலாம்னு அப்படின்னா அது சாப்பிட்டு போட்டு போகலாமான்னு சாப்பிட்டு போகலாமான்னு தானே பேசுவாங்க அதெல்லாம் போ சாப்பிட்டு போட்டுமே என்ன இருந்தேன் இப்போ பல பழைய கோயம்புத்தூர் வார்த்தைகள் வந்து இப்போ கொஞ்சம் காணாமல் போச்சுன்னு நினைக்கிறேன் சார் நாங்கள் ஆனால் இன்னி வரைக்கும் நீங்கள் சொல்கிறது தான் சார் நாங்கள் போட்டு வெயிட் பண்ணுவோம் அப்பாவா சார் கால் படுது அப்பாவா சார் அழிவின் மணி காணி நீங்கள் அப்போ கொடுத்தது தான் சார் இப்போவும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் கோயம்புத்தூரில் நீங்கள் நடித்த ஷூட் மெமரிஸ் ஏதாச்சும் வந்து ஷேர் பண்ணலாம் சார் இப்போ இங்கே சாங் வந்து சார் அந்த மாதிரி நீங்களும் கோயம்புத்தூர் நிறைய ஷூட்டிங் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ கோயம்புத்தூர் மக்களுடைய அன்பு எப்படி சார் உங்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய அன்புன்னு நான் ஏதோ வேற ஊருக்கார மாதிரி ஆகிருக்கேன் எங்கள் அன்பை பற்றி நானே சொல்ல முடியாது கோயம்புத்தூர் நிறைய ஷூட்டிங் எடுத்துக்கிறோம் குறிப்பாக வந்து சின்னத்தம்பி பெரிய தம்பி இங்கே மாதப்பட்டியில் தங்கி தொட்டாம்புத்தூர் மாதப்பட்டி சிறுபாணி அங்கெல்லாம் இந்த ஷூட்டிங் இருக்காங்க அது ரொம்ப ஒரு ஜாலியான அனுபவம் நானும் தம்பி பிரபு நதியா சுதா சந்திரன் எல்லாம் நடிச்ச ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி சமீபத்தில் வீட்டில் விசேஷங்கிற படம் ஃபுல்லாக கோயம்புத்தூரில் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் எடுத்தால் என்ன ஒரு சந்தோஷம்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும் நடிகர்களுக்கு பெரிய பிரச்சனையே வேறு தான் அது நம்ம வேறு தவறாமல்